வணக்கம். டன் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். திரைசேரிக்கு சுமை ஏற்படாத வகையில் சிறைச்சாலைகளை பராமரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். திரைசேரிக்கு சுமை ஏற்படாத வகையில் சிறைச்சாலைகளை பராமரிக்கும் சட்ட ரீதியிலான கட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பில் கலந்துரையாடலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், அது ஒருபோதும் சமூகத்தில் கருத்தாடலுக்கு உள்ளாகியுள்ள வகையில் பணம் செலுத்தி தனியான சிறைச்சாலை அறைகளை பெற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கும் வகையிலான நடவடிக்கை அல்ல எனவும் நீதிமன்ற சிறைச்சாலை அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். මේ ප්‍රමාණය අද සමස්තයක් හැටියට මුළු බන්ධනාගාරවලින් ප්‍රතිශත හැටියට ගත්තොත් එහෙම 50.3% ප්‍රමාණයක් හරියටම අද දිනේ වෙනකොට சந்தேக நபர்கள் மற்றும் நீதிமன்றங்களால் தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிகள் என தற்போது 28,468 சிறை கைதிகள் இருக்கின்றனர். சிறை கைதிகளில் 50.3% போதைப்பொருள் சம்பந்தமான குற்றத்திற்காக தண்டனை பெற்றவர்களாக இருப்பது சிறைச்சாலைகளில் தற்போது பாரிய சிக்கலாக காணப்படுவதுடன் சில சிறைச்சாலைகளில் அதன் 65% உள்ளது. போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் தண்டனை பெறும் இவ்வாறான குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை வழங்குவது மாத்திரம் போதைப்பொருள் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது. இவர்களுக்கு திறன் விருத்தி, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் குறித்தும் புனர்வாழ்வு அளிப்பது அவசியமாகும். இவ்வாறான செயற்பாடுகளின் மூலமே அவர்கள் தண்டனை காலம் முடிந்து விடுதலையானதும் மீண்டும் அதே தவறை செய்வதை தடுக்க முடியும். அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி அதிகமானவர்களை சிறையில் அடைத்து வருவதாக சிலர் கூறினாலும், தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறைச்சாலைகளில் சுமார் 40 பேரே உள்ளார்கள். சிறை கைதிகளுக்கு முறையாக உணவு வழங்கப்படுவதில்லை என்று ஒரு சிலர் குற்றம் சாட்டினாலும், தற்போது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடியிலும் சிறை கைதிகளுக்கு உணவு வழங்க மாத்திரம் அரசாங்கம் 3.9 பில்லியன் ரூபாய் நிதியை செலவிட்டு வருகின்றது. 2021 தொடக்கம் 2022 வரையான காலப்பகுதியிலும் கூட இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. சிறைச்சாலைகளில் 13,000 சிறை கைதிகளுக்கு இடவசதி இருக்கின்ற போதிலும் தற்போது சுமார் 29,000 கைதிகள் இருப்பது பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அதற்காக திரைசேரியிலிருந்து பாரிய அளவு நிதி சிறைச்சாலைகளுக்கு வழங்கப்படுவதனால் பொதுமக்களுக்கு அவசியமான பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியாத நிலை தோன்றியுள்ளது. இதனால் சிறைச்சாலைகளின் செலவை குறைக்கும் வகையில் பல்வேறு வேலைத்திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி பாரிய குற்றவியல் குற்றங்களின்றி சிவில் குற்றங்களுக்கு குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்படும் முன்னர் அவர்கள் தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை குற்றம் சாட்டப்படுபவர்களில் குறிப்பிட்ட ஒரு தொகையினரை வீட்டுக்காவலில் தடுத்து வைக்கும் திட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. சிறை கைதிகளை அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நேரடியாக நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தவும், ஏனையவர்களை சூம் தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தும் நடைமுறை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சிறை கைதிகளையும் நாட்டிற்கு பயன்மிக்கவர்களாக மாற்றும் வகையில் மேலும் பல்வேறு திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. அந்த வகையில் சிறைச்சாலைக்குள்ளே உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய தொழிற்சாலைகளை நிறுவுவது குறித்து கலந்தாலோசித்து வருவதுடன் தனியார் துறையின் பங்களிப்புடன் இந்த பணியை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது இத்திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. இத்திட்டம் தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள குழு அவற்றை தற்போது பரிசீலித்து வருகின்ற நிலையில் சிறைச்சாலைகளின் நிர்வாக நடவடிக்கைகளுக்கும், குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் போது மட்டும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளோம். இவ்வாறு சிறை கைதிகள் தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு பெற்றுக்கொள்ளும் வருமானத்தில் குறிப்பிட்ட ஒரு தொகையை அவர்களின் பிள்ளைகளின் கல்விக்காகவும் குடும்பத்தின் பொருளாதார தேவைகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிறை கைதிகள் தினத்தினை முன்னிட்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி கைதிகளினால் வரையப்பட்ட ஓவியங்களை உள்ளடக்கிய ஓவிய கண்காட்சியொன்றும் கொழும்பில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறைச்சாலைகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்வதை தடுக்க தற்போது நடைமுறையில் உள்ள வழிமுறைகளுக்கு மேலதிகமாக மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கூடுதல் பரிசோதனைக்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. பிரதான நகரங்களில் வர்த்தக பெருமதி மிக்க இடங்களில் அமைந்துள்ள சிறைச்சாலைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுவது குறித்து கடந்த காலங்களில் பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டு வந்தன.
தற்போது அதற்கான பூர்வாங்க வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையாகி குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெறுபவர்களை தனியாக வைத்து மருத்துவ சிகிச்சைகளை வழங்கவும் புனர்வாழ்வளிப்பதற்கான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ඒ තමයි ඔබතුමාලට විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕනේ. අද වෙනකොට ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනතයට அங்குடை தேசிய மனநல வைத்தியசாலையில் நோயாளர் ஒருவரை தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் 4 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அங்குடை தேசிய மனநல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர் ஒருவரை தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைதாகிய 4 பேரும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். கைதானவர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் தரங்க மகவத்தை முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 24 தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சந்தேக நபர்கள் இருப்பார்களாயின் அவர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். மலையக மக்களுக்கு காணியை வழங்க முடியாத அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதுகெலும்பாக செயற்படும் மலையக மக்களுக்கு காணியை வழங்க முடியாத சிங்கள பௌத்த அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை என்கிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதிலும் இலங்கை என்கிற நாட்டினுடைய முதுகெலும்பை நிமித்துவதிலும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியவர்கள் எங்களுடைய இந்த மலையக மக்கள். இவ்வாறான மலையக மக்கள் 200 ஆண்டுகள் கடந்து இந்த நவீன உலகத்திலே அவர்கள் என்ன வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள், எந்த வகையிலே வளர்ந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் இந்த அரசாங்கத்தினால் பூர்த்தி செய்யப்படுகிறதா, பெரும் சுமைகளை சுமந்து இந்த மண்ணுக்கு வருகை தந்த இவர்கள் இந்த மண்ணை வளப்படுத்தினார்கள். யாழ்ப்பாணத்து மண்ணிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலே நடந்த ஒரு போர் நடவடிக்கை காரணமாக முதலிலே பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய மலையக சகோதரர்கள். எந்த ஆயுதங்களும் தூக்காத, ஆயுதம் பற்றி சிந்திக்காத மலையக சகோதரர்கள் 2000 மேற்பட்டவர்கள் தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கினார்கள், சொத்துக்களை இழந்தார்கள். கிட்டத்தட்ட 160,000 மேற்பட்ட மலையக தமிழர்கள் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வடக்கு கிழக்கு பகுதிகளை நோக்கி நகர்த்தப்பட்டார்கள். இவ்வாறு இந்த மக்கள் இருப்பதற்கு யார் பொறுப்பு கூறுவது? இந்தியாவிலே இருந்து வந்த தமிழர்கள் இன்றும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சொந்த வீட்டிலே கொண்டு செல்வதற்கு கூட மிகப்பெரிய பிரயத்தனத்தை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். 200 ஆண்டுகள் கடந்து லயன்களிலே தான் அந்த மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய உரிமையை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிங்கள பௌத்த சிந்தனையாளர்களிடம் இந்தியா மீது இருக்கிற அச்சம்தான் அடிக்கடி இலங்கையில இனப்பிரச்சனைக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பிரித்தானிய அரசாங்கம் இவர்களை கொண்டு வந்தது, ஆனால் பிரித்தானியா இங்கிருந்து போகும் பொழுது அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திரத்தை உருவாக்க தவறு இருந்தது ஒரு வரலாற்று தவறு. அதே போல சாஸ்திரி ஸ்ரீமா ஒப்பந்தத்தின் மூலம் கிட்டத்தட்ட 800,000 மக்கள் இங்கிருந்து திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். இது இந்தியா விட்ட ஒரு வரலாற்று தவறு. அந்த 800,000 மக்களை இந்தியா அந்த நேரத்திலே எடுத்திருக்க கூடாது. இன்றைக்கு மாறி மாறி வந்த சிங்கள பௌத்த அரசுகளும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையினுடைய குடியுரிமையை, சொந்த காணியை, அவர்களுக்கு குடியிருப்பதற்கான காணியை, குடியிருப்பதற்குரிய வீட்டை வழங்குவதற்கு இன்னும் சிந்தனை இல்லையே. இது இந்த நாட்டுக்கு ஒரு வெட்கக்கேடாக இல்லையா? கிட்டத்தட்ட இன்றைக்கு 14,00,000 மேற்பட்ட மக்களில் ஒரு தொகுதி பெரும்பான்மையான மக்கள் சொந்த காணி இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் என்றால் அந்த மக்களுக்கான ஒரு காணியை, வீட்டை வழங்க முடியாத அரசாங்கம் வெட்கி தலைகுனிவதை தவிர வேறு என்ன உங்களுக்கு இருக்கிறது? பௌத்த சிந்தனை உள்ளவர்களே, நீங்கள் முதல்ல சிந்தியுங்கள். சிந்தித்தால் தான் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியும். சரியான போக்குவரத்து இல்லை, சரியான பாதை கட்டமைப்பு இல்லை என்பதைத்தான் அடிக்கடி மலையகத்திலே நடக்கின்ற விபத்துக்கள் வடிவாக புலப்படுத்துகிறது. கனவுகளை விற்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகவும் வல்லவர் என பாராளுமன்ற உறுப்பினர் நாலக குடகேவா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கனவுகளை விற்கும் நாயகன் என பாராளுமன்ற உறுப்பினர் நாலக குடகேவா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நமுத் 2004
2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் கடுமையான கோவிட் நெருக்கடியை எதிர்கொண்ட போதிலும் 2022 பொருளாதார வளர்ச்சி வீதம் 3.1 வீதமாக காணப்பட்டது. ஆனால் இன்று பொருளாதாரம் வேகமாக வீழ்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. வருடத்திற்கு சுமார் $5 பில்லியன் கடனை செலுத்தாத இந்த அரசாங்கத்தால் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் நிர்வாகம் தோல்வியடைந்துள்ளது. தற்போது பொதுஜன பெரமுனவினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த அரசாங்கத்தின் கொள்கையும் ரணில் விக்ரமசிங்க முன்னர் முன்வைத்த கொள்கையும் ஒன்றுதான். ஆனால் முன்னர் அவருடைய கொள்கையை விமர்சித்த பொதுஜன பெரமுனவினர் தற்போது ரணில் விக்ரமசிங்க கூறும் அனைத்து விடயங்களுக்கும் கரங்களை உயர்த்தி ஆதரவை வழங்குகின்றனர். ரணில் விக்ரமசிங்க கூறும் அனைத்து விடயங்களுக்கும் ஆதரவு வழங்கும் அளவிற்கு மொட்டுக்கட்சி வீழ்ச்சி கண்டுள்ளது. கனவுகளை விற்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகவும் வல்லவர். அவர் ஒரு கனவு வியாபாரி. பலர் அந்த கனவுகளை வாங்குகின்றார்கள். ஆனால் காலையில் எழுந்தவுடன் அவை வெறும் கனவுகள். பொருளாதாரம் பற்றி மட்டுமல்ல பல விஷயங்களை பற்றியும் கனவுகளை விற்கின்றார். மிக கீழே விசுத்துன வந்து விட்டு மேற்கு நயகத்து ரத்தக் நிவேதாவது 13 பார்க்கிலும் மேலதிக அதிகார பகிர்விற்கு செல்ல ஜனாதிபதி முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். 13 அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ளதை பார்க்கிலும் மேலானதான அதிகார பகிர்வை வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முற்படுவதாக விவதுரஹெல உறுமயவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விசேஷ பிரகாசாக்கிரமின் பார்லிமெண்ட் நொமகையாவாண்டு பார்லிமெண்ட் ரவட்டாண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை ஏமாற்ற முற்பட்டார். 13 அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கு தேவையான சட்டமூலங்கள் பலவற்றை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரவுள்ளதாகவும் கூறினார். 13 திருத்தம் 30 வருடங்களுக்கு முன்னராகவே அமலாகிவிட்ட ஒன்றாகும். ஆகவே அதற்கான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டிய தேவையில்லை. மாறாக 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு அதற்கு மேலதிகமான ஒரு அதிகார பகிர்வை மேற்கொள்ளும் முயற்சியை ஜனாதிபதி ரணில் முன்னெடுக்க விளைகின்றார். 13+ என்பது மஹிந்தவின் நிலைப்பாடு என கூறிக்கொண்டு மொட்டு கட்சியினரும் அதற்கு ஆதரவை வழங்குகின்றனர். மஹிந்த ராஜபக்ச முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் 13 திருத்தத்திற்கு அப்பாற்பட்ட அதிகார பகிர்வை வழங்குவதாக எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. 13+ அவருக்கு மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை. 13 திருத்தம் நமது நாட்டின் அரசியலமைப்பின் ஒரு அங்கம். ஆகவே அதனை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளார். 13 திருத்தம் 36 வருடகால வரலாற்றில் இருந்த ஜனாதிபதிகளின் ஆட்சியிலும் இருந்தது. ஆனால் திருத்தத்தில் உள்ளார்ந்த விடயங்களை அவர்கள் அறிந்திருந்தமையினால் அதனை நடைமுறைப்படுத்துவதில் தலையீடு செய்யவில்லை. எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தயாரின பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டாரா தெரிவித்துள்ளார். 3 எழுத்துக்களையுடைய ஒருவரையே மொட்டு கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டாரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசபாலன வியாபார விதியிட்டு பெருட்டவடா சக்திமான் டலஸ் அணியினர் எந்த நிலைப்பாட்டில் உள்ளனர் என அறிந்து கொள்ள நாம் ஆர்வமாக உள்ளோம். முடியுமானால் எம்முடைய அரசியல் கொள்கையை வீழ்த்த வல்ல கூட்டணியொன்றை அமையுங்கள் என சவால் விடுக்கின்றோம். அதனை எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் என்றும் கூறுகின்றோம். மொட்டு கட்சியை சேர்ந்த ஒருவரையே நாம் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவோம். 3 ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளர் ஆவார். ராஜபக்சர்களில் ஒருவரா வேட்பாளர் என்ற விடயம் ஐசிங் பூசப்பட்ட கேக் போன்றதாகும். அதனை வெட்டி உண்ணும் போதுதான் சுவை தெரியும். ஆகவே அதுவரையில் காத்திருப்போம். தற்போது மொட்டு தேசிய இலச்சினையாகியுள்ளது. ஆகவே அடுத்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் நாம் மொட்டு சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். சாமாஜிக்கோ பக்ஷி கிரியாகாரின் பக்ஷத்தை ஆதரிக்கிற நாய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.